நம்பர் ஒன் டாப் கரி ஹவுஸ் பேருக்கேற்ற மாதிரி எங்களோட சாப்பாடோட சுவையும் டாப்பா இருக்குங்க. நான் மட்டும் இல்ல, கடைக்கு வர கஸ்டமர்ஸும் அதான் சொல்றாங்க. சூடான நெய்யில வெட்டின வெங்காயம், சீரகம் மற்றும் பெருஞ்சீரகத்தை போட்டு வதக்குறாங்க. அதோடு பட்டை, பூ, கிராம்பு, அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது மற்றும் கோழி இறைச்சியை சேர்த்து நல்லா கிளறாங்க. கோழி ஓரளவு வேக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மற்றும் இறைச்சி மசாலா தூளை சேர்த்து நல்லா கிண்டுறாங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஏற்கனவே இவங்க சமைச்சு வச்ச சாம்பாரையும் இதுல ஊத்துறாங்க. அப்பா, அட அட அட, என்ன ஒரு வாசம்! நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கோழி அரைச்சு வெந்துருங்க. அவ்வளவுதான், கோழி டால்ச்சா ரெடி. கோழி டால்ச்சா எப்படி இருக்கு, எவ்வளவு ரிச்சா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, இந்த கடையில முதல்ல இருந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், எந்த ஒரு சாப்பாடுமே வந்து இப்ப நம்ம சாப்பிட்ட இனிப்பு கூட ரொம்ப அதிக அளவுக்கு இல்ல. இதுவும் அதே மாதிரிதான், ரொம்ப அதிகம் காரம்னு சொல்ல முடியல. எந்த டேஸ்ட்மே இது உள்ள வந்து ரொம்ப அளவா ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியுது இந்த கோழி குழம்போட பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க கலரை பார்க்கும் பொழுதே தெரியுது பருப்பு கரெக்டா போட்டிருக்காங்க போதுமான அளவு, பட் கோழி குழம்போட பேஸ் அதிகமா இருக்கிறதுனால நல்ல கார சாரமா எனக்கு இந்த ஸ்பைசஸ் நல்லா ரிச்சா இருக்கு. மெயின் திங், இந்த ஸ்பைசஸ் இஸ் சோ குட். இறால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது. எதுல ஆரம்பிக்கலாம்? கண்டிப்பா இது ஏன்னா ப்ரௌனி ஃபேவரட் பாருங்க. ஓகே, டாப் ரெஸ்டார்ட் பண்ணி ப்ரௌனி வந்து ஆரம்பிங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட், லட்டு ஃபர்ஸ்ட். ஓகே, ஓ ஓகே, இதுதாங்க அந்த இறால். ஓகே, இந்த இறாலை பார்க்கும்போது எனக்கு தெரியும் தோல் தான் உரிச்சு ஜஸ்ட் அந்த இறால் மட்டும் போட்டுருக்காங்க. இறால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம நான் வந்து இறாலை பார்க்கும்போது தெரிஞ்சு செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறங்க இறால் செம ஜூஸியாக இருக்குது. எனக்கிட்ட அப்படியே இந்த ஊடானை போட்டால் பவுன்ஸ் பண்ண முடியல, இருக்குது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது ஊடா. சரி, எல்லாத்தா சாப்பாடு பிடிச்சிருக்கு சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அப்போ அந்த மேஜிக் வேர்ட் சொல்லிடலாமா? லட்டு அப்படின்றது உங்களோட நிக்னேம்னால நம்ம லட்டோட சொல்லிருமா? ஏது ரசிக்க, ருசிக்க, நல்லா இருக்கா?